ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். குறைவான பெட்ரோலோட பயணம் செய்ததால இருசக்கர வாகன ஓட்டுநர் ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. கேரளாவை சேர்ந்த தன்கச்சன் என்பவர் TJS வெஹிக்கிள் பாயிண்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நடத்தி வர்றாரு. தற்பொழுது வீடியோக்கள் மூலம் இன்சூரன்ஸ் மற்றும் மோட்டார் வாகனங்கள் துறை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வர்றாரு. அப்படி தனது சமீபத்திய வீடியோல சலான் ஒன்றை காண்பித்துள்ள அவர் அதன் பின்னணி குறித்து பேசியிருக்காரு. அவர் பேசுகையில சமீபத்தில் குறைவான பெட்ரோலுடன் பயணப்பட்டதற்காக இருசக்கர வாகன ஓட்டுநர் ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான படங்கள் ஸ்கிரீன்ஷாட்டுகள் எனக்கு கிடைச்சிருக்கு. இது தொடர்பான சலான கேரள மோட்டார் வாகன துறையினரே கொடுத்திருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆய்வாளராக இருந்திருக்கிறேன். ஆனாலும் கூட இப்படியான ஒரு காரணத்துக்கெல்லாம் அபராதம் விதித்தது பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கேரள மோட்டார் வாகன சட்டத்தில் இதற்கு சட்டப்பிரிவு எதுவும் இருக்கிறதா என்று எனக்கு தெரியலை. எனக்கு தெரிந்தவரை இது போன்ற சலான்கள் ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் நிலைத்து நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பேசியுள்ள அவர், இது போன்ற விதிகள் பொது போக்குவரத்துக்கு என்று பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு உண்டு. உதாரணத்துக்கு கார், வேன், பஸ் போன்றவை ஏதேனும் பொது சேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது எனில் போதிய அளவு பெட்ரோல் அதில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி நிரப்பப்படலைன்னா அந்த வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹250 வரை அபராதம் விதிக்கப்படலாம். ஆகவே இந்த விஷயத்தில் பொது போக்குவரத்து வாகன ஓட்டுநர், கமர்ஷியல் வாகன ஓட்டுநர் கவனத்துடன் இருக்க வேண்டும். இவையன்றி இன்று எனக்கு கிடைத்திருக்கும் சலான் போல தனிப்பட்ட காரணங்களுக்கு பயன்படுத்தப்படும் தனியார் வாகனங்களுக்கு இந்த விதிகள் எதுவும் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பேசுகையில், இது போன்ற சலான்கள் வாகன போக்குவரத்து துறையினர் மீது பொதுமக்களுக்கு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்காது. இந்தியாவை பொறுத்தவரை தவறான காரணத்துக்காக ஒருவருக்கு அபராதம் விதித்து சலான் கொடுப்பது இது ஒன்றும் முதல் முறை இல்லை. 2 மாதங்களுக்கு முன்பும் கூட டெல்லியில் இதே போன்ற ஒரு சலான் கொடுத்தாங்க. அதன்படி ஹெல்மெட் அணியவில்லை என்பதற்காக கார் ஓட்டிய ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. பின் அது தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட தட்டச்சு பிழை என்று டெல்லி காவல்துறை விளக்கம் அளித்து மன்னிப்பும் கோரியிருந்தாங்க. அதன் பின் அந்த நபரிடம் சமாதானம் பேசி ரோஜா பூ கொடுத்து சமரச சுவாரச சம்பவங்களும் நடந்திருந்தது. டெல்லி சம்பவம் மிகவும் வைரலாக இருந்தது. சொல்லப்போனால் பலருக்கும் போக்குவரத்து துறையினர் மீது மோசமான பிம்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. இப்படியான விஷயங்களெல்லாம் அதிகாரிகள் கவனத்தோட கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெட்ரோல் கம்மியாக இருந்ததற்காக அபராதம் விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுற இந்த செய்தி குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Fresh and trendy, Adisil. To Chennai Silk. Aarambikkalama.